ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்த இப்ப பஜாஜ் நிறுவனம் இடம் பிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவிலேயே ஹீரோ நிறுவனம் தான் பைக்குகளை அதிகமாக உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ற நிறுவனம். அதனால தான் ஹீரோ நிறுவனத்தை இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டூ வீலர் மேனுஃபேக்சரர்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அதை பஜாஜ் நிறுவனம் முறியடிச்சிருக்காங்க. கடந்த மே மாதம் ஹீரோ நிறுவனம் ஓவராலா 112,682 வாகனங்களை விற்பனை பண்ணியிருக்காங்க. அதே மே மாதம் பஜாஜ் நிறுவனம் ஓவராலா 112,798 வாகனங்களை விற்பனை பண்ணியிருக்காங்க. சோ இத வெச்சு பாக்கும்போது கடந்த மே மாதத்துல ஹீரோ நிறுவனத்தை விட பஜாஜ் நிறுவனம் 116 வாகனங்களை அதிகமா விற்பனை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஏப்ரல் மாதத்திலயும் ஹீரோ நிறுவனத்தை பஜாஜ் நிறுவனம் பின்னுக்கு தள்ளி இருக்காங்க. கடந்த 6 மாதத்துல, அதுவும் குறிப்பா மே மாதத்துல பஜாஜ் நிறுவனம் இந்தியால எவ்வளவு வாகனங்களை விற்பனை பண்ணாங்களோ அதை விட அதிகமான வாகனங்களை பஜாஜ் நிறுவனம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹீரோ நிறுவனத்துல பைக்குகளும் இருக்கு, ஸ்கூட்டர்களும் இருக்கு. ஆனா பஜாஜ் நிறுவனத்துல பெரும்பாலும் பைக்குகள் தான் இருக்கு. சமீபத்துல தான் சேட்டாக் அப்படிங்கற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் பஜாஜ் நிறுவனத்தோட சேட்டாக் ஸ்கூட்டர் மற்றும் பல்சர் வகை பைக்குகள் இந்தியால விற்பனை ஆகறதை விட அவுட்சைட் ஆஃப் இந்தியால அதிகமா விற்பனை ஆகியிருக்கு. ஹீரோ நிறுவனத்தோட இந்த திடீர் சரிவுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்களோட அதிகம் விற்பனை ஆகும் ஸ்ப்ளெண்டர் பைக் மற்றும் ஒரு சில பைக்குகளை தவிர்த்து மற்ற எந்த பைக்குகளுமே மற்ற நிறுவனத்தோட பைக்குகள் கூட போட்டி போடக்கூடிய அளவுல இல்ல. சோ இந்த காரணத்தால கூட ஹீரோ நிறுவனத்தோட விற்பனை குறைஞ்சிருக்கலாம். மற்றபடி ஹீரோ நிறுவனம் சமீபத்துல தான் எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற ஒரு பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ வரும் காலத்துல அந்த பைக்குக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னா மறுபடியும் ஹீரோ நிறுவனம் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பஜாஜ் நிறுவனத்தோட இந்த வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.